بازي كرنيها. பட்டாசு வெடிச்சாங்க புகைகள் மூண்டன இன்னும் 5 10 நிமிடங்களில் இது ஒரு மாபெரும் உங்களுடைய மூக்கண்ணாடி பேனா பென்சில் உங்க இயர் பாட் அதெல்லாம் செக் பண்றாங்களே செருப்பெல்லாம் அவுக்கு சொல்றாங்க இது எப்படி உள்ள போச்சு இங்க பார்க்க ஓபிசி போட்டுட்டாரு மலைப்பாங்கான வயசுல போட்டுட்டாரு ஒரு பிராமணன் முதலமைச்சரா போட்டுட்டாரு எவ்வளவு துணிவு இருந்தா போடுவாங்க தமிழகத்தில் அது நடக்குமா முகா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி இதெல்லாம் தன் குடும்ப கட்சிகளை ஆக்கிவிட்டீர்களே காங்கிரஸ் 2014 ஒழித்த நரேந்திர மோடி 2024 மாநில கட்சிகள் குடும்ப கட்சிகளை எல்லாம் ஒழித்து விடுவார் நரேந்திர மோடி அவர்கள் இதை செய்தது எதிர்கட்சிகளை ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழகம் இந்தியா என அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக நம்முடைய வாசகரோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்க மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் அறிமுகத்திற்கு மிக்க நன்றி சிவா காரணம் என்ன என்று கேட்டால் தங்களுடைய உணர்வுகள் தங்கள் நேயர்கள் உணர்வுகள் அனைத்தையும் எனக்கு நூற்றுக்கணக்கான தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன தங்களுடைய தொலைக்காட்சியை பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து பலர் என்னை வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் சிலது சொன்னது தவறு என்று சொல்லுகிறார்கள் அதிலிருந்து நான் கற்பிக்கக்கூடிய பாடம் என்பது அதிகம் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் ஆனால் பரபரப்பான செய்தி என்ன என்று கேட்டால் சிவா நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது 13ஆம் தேதி புதன்கிழமை டிசம்பர் மாதம் 22 வருடங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது அந்த தாக்கப்பட்ட அன்று நானும் அங்கு இருந்தேன் என் மீது கூட அந்த குண்டுனுடைய சிவர் வந்து நான் தப்பித்து ஓடி வந்தேன் என்னுடன் ஜெயந்தி நடராஜன் ஓடி வந்தார் அந்த அம்மையார் அவர் அப்பொழுது எம்பியாக இருந்தார் காங்கிரஸ் எம்பி ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பாராளுமன்றம் தாக்கப்பட்டது லோக்சபா உள்ளே வெடி வச்சுட்டாங்க பட்டாசு வெடிச்சாங்க புகைகள் மூண்டன இது ஒரு பல எம்பிக்கள் புகைப்படம் போட்டு ட்விட்டரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் 5-10 நிமிடங்களில் இது ஒரு மாபெரும் அகில உலக செய்தியாகிவிடும் இதிலிருந்து ஆர்டிகிள் 378 நேற்று லோக்சபா பாஸ் பண்ணதிலிருந்து இன்று ஏன் பாராளுமன்றம் தாக்கப்பட்டது இது பாதுகாப்பு குறைவா அல்லது எப்படி அந்த புகைப்பொருளை உள்ளே எடுத்துக்கொண்டு போனார்கள் சில விரோதிகள் யார் பாஸ் அனுப்பி கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு எம்பி பாஸ் கொடுத்ததுனால தான் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியும் அவருக்கு ஏன் செக் பண்ணாது விட்டாங்க அவர் எந்த வழியாக வந்தார் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இனிமேல் ஸோ ஆக மொத்தம் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு இது ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்றத்தில் இனி யாரும் நுழைய முடியாத அளவிற்கு செய்து விடுவார்கள் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இந்த பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் என்பது நாடாளுமன்றத்திற்குள்ளே வந்துவிட்டது 22 வருடங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடந்தது ஆனால் பிரதமர் உட்காரக்கூடிய இடத்தில் புகைகள் வந்தது எப்படி ஒரு தூக்கி போட்டாங்க எப்படி அது உள்ள கொண்டாங்க அத்தை உங்களுடைய மூக்கண்ணாடி பேனா பென்சில் உங்க இயர் பாட் அதெல்லாம் செக் பண்றாங்களே செருப்பெல்லாம் அவுக்கு சொல்றாங்களே இது எப்படி உள்ள போச்சு ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் இப்ப இந்த நாடாளுமன்றத்துல உள்ள பட்டாசு வெடிக்கப்பட்ட தாக்குதல் விவகாரம் அப்படிங்கிறது அப்ப எதிர்கட்சிகளுடைய சதி அப்படின்னு இருக்குமா சார் அப்படி எல்லாம் போக முடியும் இன்னும் போக போகதான் தெரியும் இது யார் பாஸ் கொடுத்தாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒன்னும் தின்மல் எல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கேட்டுகளும் மூடப்பட்டு விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது ஒரு பிரதமர் அமைச்சரும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானுடைய பதவியேற்பு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்காக சென்று விட்டார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்திற்கு ஆனால் இப்பொழுது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் அனைத்து ஹிந்தி ஆங்கில தொலைக்காட்சிகளில் வட இந்தியாவில் ஒரு மாபெரும் பிரச்சனையாக்கிவிட்டது இது ஓகே சார் நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு செல்லலாம் சார் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பிரதமர் அவர்களை பொறுத்தவரைக்கும் பதவியேற்பு விழாவுக்கு சென்றிருக்காங்க இதுல கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த 3 மாநிலங்கள்ல
முன்னாள் முதல்வர்கள், மூத்த தலைவர்கள், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கும் போது அவர்களுக்கு முதல்வர் பதவி கொடுக்கப்படாமல் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக புதுமுகங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்திருக்காங்க. இதனுடைய வியூகம் காரணம் என்ன சார்? ஜெனரேஷன் சேஞ்ச், அதாவது ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறை புதிய தலைவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். முதலில் அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தார், பிறகு அத்வானி வந்தார், பிறகு ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், குஷாபாவ் தாக்கரே இருந்தார், வெங்கய்ய நாயுடு இருந்தார். இப்படிலாம் இருந்த பொழுது அந்தந்த கட்சி ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் பெருசாகிட்டே போகுது. அதுதான் அதுதான் ஒரு தாத்பரியம். அதையும் தவிர நரேந்திர மோடி தன்னுடைய ஆளுமையை காண்பித்தார், வெற்றி அவருக்குத்தான். ஆக அவர் நிர்ணயிப்பதுதான் முதலமைச்சர். உதாரணத்திற்கு சொல்கிறார்கள், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் என்று ஓய்வு பெறுவதற்கு விஆர்எஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சமீப காலமாக நேற்று முன்தினம் இன்றெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் ஒன்று வந்துட்டு இருக்குது, விஆர்எஸ் என்றால் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் இல்லையா? வசுந்தரா, ரமன் சிங், சிவராஜ் பட்டேல் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டார் நரேந்திர மோடி. அதான் விஆர்எஸ், ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை நரேந்திர மோடி ஏற்படுத்தி இருப்பது எதிர்கட்சிகளிடையே ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது சிவா. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற குடும்ப கட்சிகளில் இது மாதிரி புது புது தலைவர்களை நரேந்திர மோடி போட்டுக்கொண்டே போனால் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆ ராஜா போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள், தங்கம் தென்னரசு போன்றவர்கள் கூட முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சர்களாக ஆக்க முடியுமா? மு.க.ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக்குவார்களா? இங்க பாருங்க, ஓபிசியை போட்டுட்டாரு, மலைப்பாங்கான விதத்தில் போட்டிருக்காரு, ஒரு பிராமணன் முதலமைச்சரா போட்டிருக்காரு. எவ்வளவு துணிவு இருந்தா போடுவாங்க? தமிழகத்தில் அது நடக்குமா? குறிப்பாக மம்தா பானர்ஜியினுடைய உறவினர், அதையும் தவிர உத்தவ் தாக்கரே உறவினர் மகன், மு.க.ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, இதெல்லாம் தன் குடும்ப கட்சிகளை ஆக்கி வைத்தீர்களே. காங்கிரஸை 2014 ஒழித்த நரேந்திர மோடி 2024 மாநில கட்சிகள், குடும்ப கட்சிகள் எல்லாம் ஒழித்து விடுவார். அதற்கான ஆயத்தம் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய அரசியல் முதிர்ச்சியில் நான் அதை பேசுகிறேன். உதாரணத்திற்கு இந்தியாவிலேயே 3 கட்சிகள் தான் பலமான கட்சிகள், குடும்ப அரசியல் இல்லாத கட்சிகள். ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, மூன்றாவதாக அதிமுக. அதிமுகவிற்கு திடீர் என்று எங்கிருந்தோ வந்தார் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள். எது இருப்பினும் அவர்கள் எந்த பரம்பரையிலும் வரவில்லை, எந்த குடும்ப அரசியலும் வரவில்லை. திமுக மாதிரி கிடையாது. தாத்தா, பாட்டி, பேரன், கொள்ளு பேரன், பேத்தி, மருமகன், மருமா, அதில் கிடையாது. அதைத்தானே அம்மையார் ஜெயலலிதா கூட சொன்னாரு, தீவிர குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு, கொடூர குடும்ப அரசியல் என்று. அதைத்தானே நரேந்திர மோடி சொல்கிறார், கோர் பரிவார் வாத் என்று ஹிந்தியில். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சிவா, நரேந்திர மோடி இந்த 3 முதலமைச்சர்களை வைத்தது காரணம் முக்கியமாக தன்னுடைய கட்சியில் நான் செய்வதை முடிவு செய்யும், குடும்ப அரசியலை எதிர்ப்போம், 2024 பொது தேர்தலுக்கான, லோக்சபா தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரத்திற்கு முன்னுரிமையாக, முன்னுரையாக இது எழுதியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். இந்த 3 முக்கிய திருப்பங்கள் இந்திய அரசியலில் ஒரு பாடத்தை கற்பிக்கும் எதிர்கட்சிகளுக்கு கூட. ஓகே சார், இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஆனாலும் குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி நடைபெறுகிறது. ஆனா இந்த 3 மாநிலங்களை வச்சு பார்க்கும்போது பழங்குடியினத்தை சார்ந்தவருக்கு முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பாத்தீங்கன்னா சமூக நீதியை மோடி இப்போ வந்து மோடி கையில் எடுத்து செயல்பட்டு இருக்கார், மோடி தான் சமூக நீதியின் பாதுகாவலராக செயல்பட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதைத்தானே நரேந்திர மோடி 2014 சப்கோ சாத், சப்கோ விகாஸ், சப்கோ பிரயாஸ், சப்கோ ஆசிர் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. அனைவரும் சேர்த்து அவர் அதில் பின்தங்கவில்லையே. சிவா, ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், நான் குறைந்தது 400 பிரதமருடைய பேச்சுக்களை கேட்டு எழுதி படித்து அதை குறிப்பு எடுத்து கொண்டு வைத்திருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசியதும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை, பாஜகவினுடைய செயற்குழு தீர்மானங்களை எல்லாம் நன்றாக படித்து கொள்கை அளவில் என்ன என்று புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவில் பார்த்தால் தாங்கள் கேள்வி கேட்டதற்கும் அதற்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நரேந்திர மோடி அவர்கள் இதை செய்தது
எதிர்கட்சிகளை வீழ்த்தத்தான் செய்தார், தன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று தான் அர்த்தம் என்று நான் கருதுகிறேன். சமூக நீதினா பாருங்க, தமிழ்நாட்டில் இப்பொழுது ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு சர்ச்சை நடந்து இருக்கிறது. ஐயப்ப சுவாமி எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதை சுவாமி சன்னதியிலேயே ரத்தம் காடு ஓடியது. இது எப்படி அனுமதிக்க முடியும்? அது சமூக நீதியா? அதையும் தவிர நம்ம அண்ணாமலை சொல்லுகிறார், பெரியாருடைய சிலையை நாங்கள் அகற்றுவோம் ஸ்ரீரங்கத்திற்கு எதிராக என்று. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சமூக நீதியை நிலைநாட்டியது நரேந்திர மோடி தான். உதாரணத்திற்கு கொரோனா வந்த சமயத்தில் அந்த 2 ஆண்டுகள் பேரிடரில் 250 கோடி பேருக்கு ஊசி போட்டாரே முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர் என்று பிரிவினைவாதம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல், ஒரு குடும்பத்தினருக்கு இல்லாமல் அனைவருக்கும் ஊசி போட்டாரே நரேந்திர மோடி. அதுதான் ஒரு பெரிய சாதனை, அதுதான் சமூக நீதி. அதையும் தவிர நரேந்திர மோடிக்கு வட இந்தியாவில் மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வருகிறார்கள்? மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அவர் சரிசமமாக ஏழை எளிய மக்கள், அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜாதியினராக இருந்தாலும் சரி, இருக்க இடம், கழிவறை, வீடு, 5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு பாதுகாப்பு பத்திரம், இன்சூரன்ஸ், இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஹிந்தியில் லாபாரதி, ஆங்கிலத்தில் பெனிஃபிஷரி, தமிழகத்தில் பயனாளிகள், பயனாளிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பயனாளிகள் எல்லாம் எம்ஜிஆர் போட்டது மாதிரி, ஜெயலலிதா செய்தது மாதிரி நரேந்திர மோடி செய்கிறார். பெண் வாக்காளர்களே நரேந்திர மோடி மாபெரும் கவர்ச்சி தலைவராக இருக்கிறார். அதைத்தானே சமூக நீதி என்று நாம் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி என்றால் பிராமணனை திட்டுவது, உயர் ஜாதியினரை திட்டுவது, வெங்காயம் என்பது, இது இப்பெல்லாம் போயிடுச்சு. சமூக நீதி எல்லாம் இந்த டிஜிட்டலைசேஷன் வந்துட்டு அப்புறம் சிவா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்ப நீட்டுன்னு சொன்னாங்க, போய் சொல்றாங்க நீட்டை நாங்கள் ஒழிப்போன்னு, ஆனால் இப்ப டிஜிட்டல்ல எல்லாரும் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். இன்று 2005, 2003, 2004 வருடங்களில் பிறந்த வாக்காளர்கள் இந்த 2024 வாக்களிக்க இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சமூக நீதியில் பிறந்தவர்கள் அல்லவே. ஜெயலலிதா பீரியடு, மோடி பீரியட்ல தானே பிறந்திருக்காங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு தெரியுது டிஜிட்டலைசேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ், தெரியுது அவங்களுக்கு. இது சமூக நீதி, சமூக நீதின்றி எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும்? சமூக நீதி அழிந்து விட்டது, அந்த திராவிடம் என்பது மங்கி விட்டது. அதைத்தானே நேற்று கூட நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த அப்துல்லா என்ற திமுக உறுப்பினர் பெரியாரை பற்றி குறிப்பிட்ட பொழுது, பெரியாரை அவை நீக்க செய்யவில்லை, பெரியார் கொடுத்த கருத்தைத்தான் அவர் சொன்னதை அவை நீக்கம் செய்த அவையிலிருந்து நீக்கம் செய்து விட்டார்கள் என்று கருதுகிறார்கள் வட இந்தியாவில். சிவா, நாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சந்திப்போம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி, வணக்கம் சார்.